சுமதி, மாநில தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை துறை அமைச்சு பணியாளர் சங்கம். எங்களது மாநில செயற்குழு முடிவின்படி இன்று தோட்டக்கலைத்துறையில் நடந்து கொண்டிருக்க பணிமாறுதலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதிமீறல்களை முறையீடு செய்து பெருந்திரளாக கலந்து கொண்டு தமிழகம் முழுவதிலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டுள்ளோம். தொடர்ச்சியாக தோட்டக்கலைத்துறையில் பணிமாறுதல்களில் விதிமீறல்கள் நடந்து கொண்டுள்ளது. தொடர்ச்சியாக நாங்கள் அதை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். இருப்பினும் நிர்வாகம் அதை களைவதற்கான எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை. இன்றைய பெருந்திரள் முறையீடு செய்த பின்னர் தான் இன்று ஒரு 2 மணி நேரத்திற்குள் ஆணை வழங்குவதாக தெரிவித்ததன் அடிப்படையில் இன்று நாங்கள் அந்த பெருந்திரள் முறையீடு முடிக்கவில்லை. இன்னும் அந்த ஆணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆணை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இங்கிருந்து போற முடிவில் இருக்கோம். அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த கோரிக்கையை வச்சு முறையீடு கொடுத்துட்டே இருக்கிறோம். பல கட்ட இயக்க நடவடிக்கைகள் நடத்திட்டு இருக்கோம். ஆனாலும் அவங்களோட அந்த ஸ்டாண்ட்லேருந்து எந்த மாற்றமும் இல்லை. அரசாணையை வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். முற்றுகையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பெருந்திரள் முறையீடு இன்னைக்குதான் வந்து அதுக்கான ஒரு சர்க்குலரை கொடுக்கறதா இன்னைக்குதான் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இருந்து வாங்கிட்டு தான் போவோம்னு சொல்லி வெயிட் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். வெயிட் பண்ணுங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. தோட்டக்கலைத்துறை இயக்குனர் அவர்களை சந்திச்சு கொடுத்துருக்கோம். அவங்க தான் 100 பேருக்கு மேல கலந்துட்டு இருக்கோம். சுமதி, மாநில தலைவர், வேளாண்மை துறை அமைச்சு பணியாளர் சங்கம்.